ஒன்று முப்பதும், ஒன்று அறுபதும், ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கிறார். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இயேசு விதையை பற்றிய ஊமையை சொல்லும்போது மனுஷனுடைய இருதயம் நிலத்திற்கு ஒப்பாகவும் விதை தேவனுடைய வசனமாகவும் அறிவிக்கிறார். விதைக்கப்படுகிற வசனம் இங்கே மூன்று நான்கு விதமான நிலங்களில் விதைக்கப்படுகிறது. ஒன்று வழி அருகே, ரெண்டு முள்ளுள்ள இடங்கள், ரெண்டு கற்பாறை, மூன்று முள்ளுள்ள இடங்கள், நாலு நல்ல நிலங்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒன்று போலதான் வசனம் பொழிந்தருளப்படுகிறது. எல்லாருக்கும் ஒன்று போலதான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் பொழிந்தருளியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஞானப்பாலைத்தான் குடிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வசனம் எங்கே முளைத்து எழும்பி பலன் கொடுக்கிறதோ அவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு வசனம் அநேக இடங்களிலே விதைக்கப்படுகிறது. சபைகளிலே விதைக்கப்படுகிறது, கன்வென்ஷன் கூட்டங்களிலே விதைக்கப்படுகிறது, சுவிசேஷ கூட்டங்களிலே விதைக்கப்படுகிறது, நற்செய்தி கூட்டங்களிலே விதைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பரிசுத்த ஆராதனையிலும் இரவு ஜபங்களிலும் தேவனுடைய வசனம் விதைக்கப்படுகிறது. டிவியிலே விதைக்கப்படுகிறது. பல நிலைமைகளிலே வசனங்கள் எங்கும் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. யார் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய உள்ளத்தில் இருந்து ஆசீர்வாதம் வசனம் முளைத்து எழும்பி அவர்கள் ஆசீர்வாதம் பெறுகிறதற்கு ஏற்ற நிலையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பலர் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறதற்கு ஏற்ற நிலையில் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 24 அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் அதனுடைய 24 அதிகாரம் அதனுடைய 30 வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசியுங்கள். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தியடைந்தேன், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. ஆமேன். ஹல்லேலூயா. அங்கே மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் வாசித்தோம், ஒரு சில இடம் முள்ளுள்ள வழியருகே கற்பாறை நிலம், இந்த மூன்று நிலங்களிலும் விதைக்கப்பட்டவைகள் ஒன்றும் என்ன செய்யலை, பலன் கொடுக்கலை. வழியோரத்தில் விதைக்கப்பட்டது, விதைத்தவுடனே சாத்தான் பொறுக்கி கொண்டு போயிட்டான், பறவைகள் பொறுக்கி கொண்டு போய்விட்டது. சிலருடைய இருதயத்திலே வேத வசனத்திற்கு இடமே இல்லை. சில விதை சில இடங்களிலே வசனத்தை குறித்து நன்றாய் விசுவாசிக்கிறார்கள், கொஞ்ச நாள் அதன் மூலம் ஆசீர்வாதமாயிருக்கிறாங்க. வசனத்தை பற்றி சோதனை காலம் வந்தவுடனே எல்லாம் மறந்தது. வேர் இல்லாமையினாலே வெயில் ஏறின போது கருகி போயிற்று. வசனத்தின் நிமித்தம் உண்டான சோதனை மனுஷனுக்கு உண்டு. அந்த சோதனை காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சோர்ந்து போனவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இன்றைக்கு பலர் சோர்ந்து போகிறாங்க, விடாய்த்து போகிறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு விலகி போகக்கூடாது.
கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளிலே தேவ மக்கள் வளர்ந்து பெருக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படியாகிலும் விதைக்கப்பட்டதான விதை முளைத்து எழும்பி பலனை கொண்டு வர வேண்டும். சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டம், அது முள்ளுக்காடாயிருந்தது, அது நிலத்தை காஞ்சொறி மூடி இருந்தது. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் முள்ளுக்காட்டுக்குள்ளே நம்ம போய் வந்தால் என்ன நடக்கும்? முட்கள் நம்மை குத்தும். காஞ்சொறினா என்ன தெரியுமா? அது ஒரு செடி, அது முளைத்து எழும்பி தழைத்திருக்கும். அந்த செடி நம்ம மேலே தொட்டாலே மோதினாலே பயங்கரமாக ஊறலாக இருக்கும், சொரிஞ்சிட்டே இருக்க பண்ணும், அது தணுத்து போகும், வீங்கி போகும். இதை போல சில மனிதருடைய உள்ளங்கள் காணப்படுகிறது. எப்போதும் முள்ளுதான், எப்போதும் காஞ்சொறியாக தான் இருக்குது. ஆனால் வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளி கொண்டே இருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் தாராளமாய் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். எதற்கு? எப்படியாகிலும் நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் முளைத்தெழும்பிருக்கிறதோ முட்செடி, முளைத்தெழும்பிருக்கிறதோ காஞ்சொறி, முளைத்து எழும்பிருக்கிறதோ முள்பூண்டுகள். இப்படி முள்பூண்டுகளாக முட்செடிகளாக எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாக, எப்பொழுதும் குத்துகிறதான நிலையில், எப்பொழுதும் அரிப்பை அரிப்பிளவையைப் போலுள்ள நிலை சிலருடைய வார்த்தை. இப்படிப்பட்டதான நிலையில் தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போகிறதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு தன்னிடத்தில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமாக, நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று சொன்னது போல நாமும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று நீங்களும் நானும் தான். நல்ல கனியை கொடுக்க வேண்டும். நேசருக்கு செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் இருந்தது, அதை சுற்றிலும் வேலி அடைத்து கொத்து எரு அதை சுற்றிலும் பண்படுத்தி கற்களை எல்லாம் பொறுக்கி உயர்குல திராட்சை செடி அதிலே நட்டு வைத்திருந்தார். கனிகாலம் வந்தபோது கசப்பான பழங்களை கொடுத்ததாம். ஆண்டவர் வேலியை தகர்ப்பேன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாதுகாப்பு நம்மை விட்டு எடுத்து போடப்பட இடம் கொடுத்து விடக்கூடாது. எப்போதும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையாக வளர்ந்து பெருகணும். 30, 60, 100 நம்மிடத்தில் விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வசனமும் முளைத்தெழும்பி வசனத்துக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பிரசங்கிக்கிற வசனத்திற்கு ஏற்ற கிரியை நம்மிடத்திலிருந்து வெளிப்படணும். நாம் கேட்கிற வசனத்திற்கு ஏற்ற கிரியை நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நாம் வாசிக்கிற வசனத்துக்கு ஏற்ற கிரியை நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டால் நாம் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களைத்தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள் என்று சொல்வது போல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தின்படி வாழ்ந்தால் பரலோக வாசல் உங்களுக்காகவும் எனக்காகவும் திறக்கப்படும். வேதம் சொல்லுகிறபடி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் ஆசீர்வாதம் பெற்ற நல்ல நிலமாக, நல்ல உள்ளமாக தேவனுடைய சன்னிதானத்தில் சதா காலமும் ஜீவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபையையும் பலனையும் சத்துவத்தையும் அருளி மேன்மைப்படுத்தி காப்பாராக. இந்த ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஊழியம் செய்கிற தேவ மக்களையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா தேவ மக்களையும் இந்த தேசத்திற்கு உப்பாக, வெளிச்சமாக, மலையின் மேலுள்ள பட்டணமாக, விளக்கு தண்டின் மேல விளக்காக வாழ்ந்திருக்க பண்ணி அநேக ஆத்துமாக்களை இந்த சபையிலே கர்த்தர் கொள்ளை பொருளாய் தந்து
நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க யாவருக்கும் கிருபை தந்தருவாராக என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.